திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலைய நடைமேடையில் உள்ள கம்பத்தின் இடைவெளியில் சிக்கிக்கொண்ட 5 வயது சிறுமியின் தலை நீண்ட போராட்டத்திற்கு பிறகு வெளியே எடுக்கப்பட்டது. சிறுபுகி கிராமத்தைச் சேர்ந்த வேலு என்பவர் மனைவி மாலதி மற்றும் 5 வயது மகள் கீர்த்தனாவுடன் திருத்தணி ரயில் நிலையத்தில் திருப்பதி செல்வதற்காக காத்துக் கொண்டிருந்தார். நடைமேடையில் பயணிகள் அமர்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள திண்ணையில் சிறுமி கீர்த்தனா விளையாடிக் கொண்டிருந்த போது அருகில் உள்ள கம்பத்தின் இடைவெளியில் தலை சிக்கிக் கொண்டது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த தாயார் சிறுமியின் தலையை வெளியே எடுக்க முடியாமல் பதறி போனார். அங்கு வந்த அதிகாரிகள் 1.5 மணி நேரம் போராடி மின் கம்பியை வெல்டிங் இயந்திரம் மூலம் அகற்றி சிறுமியை காயமின்றி பத்திரமாக மீட்டனர்.